그런 아는 그런 நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எதையும் அரசாங்கம் செய்யக்கூடாது. ஏற்கனவே வந்து இங்க ஸ்டெர்லைட் பிரச்சனை என்பது ஒரு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அரசாங்கம் மக்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருவது என்பது நியாயம் இருக்காது. அவர்களுக்கு மக்களுடைய பாதுகாப்பை சரி செய்துவிட்டு பிறகு எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். பல நாட்களாக இந்த அதிமுக என்பது இப்படி நீடிப்பது வந்து மிக சிரமமான ஒன்று அப்படிங்கிறத வந்து பல கட்சிகள் பல இயக்கங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. இன்று அந்த அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது வெளியில் வெடித்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை தாண்டி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை. பார்ப்போம். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் எதை கொண்டு வந்து திணிக்கணும், விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், மாணவர்களை பாதிக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் பதவியில் இருக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதல்வரை தான் இன்று தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம், அதனால் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பது அவருடைய சொந்த லாபத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கார். எல்லா பதவிகள்லையும் வந்து வெளி மாநிலத்தவர்களுக்கு தான் இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக. வெளி மாநிலத்திலேருந்து யாரும் இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பிலே உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம். ரயில்வேயாக இருக்கட்டும், எந்த துறை, மத்திய முக்கியமாக மத்திய அரசு துறைகள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு எந்த விதமான நியாயமான வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதே இல்லை அப்படிங்கிறது தான் பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். நிச்சயமாகங்க, ரொம்ப நாளாச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வேண்டும். இன்றைக்கி இது என்ன நிலையிலே அந்த அரசாங்கம் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். நிச்சயமாக சட்டமன்றத்தை கூட்டணும். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.